ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஆல்வின் செட்ஸ் லவ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சாதா புறா பற்றி தான் பார்க்க போகிறோம். கமெண்ட்டில் ஒருத்தர் கேட்டிருக்காரு, இது மாதிரி தம்சூல் பற்றி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. தம்சூல் வந்துட்டு ஆல்ரெடி நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க, பட் இருந்தாலும் வந்துட்டு நம்ம எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்ற வந்து மாதிரி நம்ம போட முடியாது. ஏன்னா வந்துட்டு அது ஒரு அளவு மாறினாலும் சரி மொத்தமாக கொலாப்ஸ் ஆகிடும். அது வந்து நல்லா தெளிவாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி அது ஒரு செயல்முறையோடு போடணும். அப்போ தான் வந்துட்டு அது பார்க்குறவங்களுக்கும் திருப்தியாக இருக்கும், அது போடுறவங்களுக்கும் திருப்தியாக இருக்கும். இப்போ தம்சூல் யூஸ் பண்ணோம்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்மளை வந்து இந்த பேர்டு இந்த புறா வந்துட்டு எவ்வளோ பறக்கும் அப்படின்ற ஒரு கெப்பாசிட்டி வந்துட்டு நம்மளுக்கு தெரியணும். புறா விட்டு பார்த்துட்டு அது எத்தனை அவருக்கு வந்து பறந்துச்சு, அது எப்படி வந்துட்டு அது வாய் பொழக்குது, அது எல்லாமே வந்து நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நோட் பண்ணணும். நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்துட்டு இதுக்கு எந்த மாதிரியான மெத்தடில் நம்ம கொடுக்கணும் அப்படின்றத வந்துட்டு நம்ம வந்துட்டு டிசைட் பண்ணணும். தம்சூல் வந்துட்டு நிறைய விதம் இருக்குது, நிறைய முறைகள் இருக்குது. வந்துட்டு சில பேர் வந்துட்டு உருண்டை பண்ணியும் கொடுப்பாங்க, சில பேர் வந்துட்டு நைட்டில் காட்டனில் வந்து மருந்தை போட்டு ஊற வச்சு கொடுப்பாங்க, எண்ணெயில் ஊற வச்சு கொடுப்பாங்க, அதுக்கப்புறமா வந்துட்டு கேழ்வரகுகளை வந்துட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்குறவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஒரு ஒரு வாத்தியாருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு இதுவெல்லாம் இருக்குது, ஸ்டெப்ஸ் எல்லாமே இருக்குது. வந்துட்டு இது வந்து இப்போ எங்களுக்கு தெரிஞ்சது நாங்கள் பண்ணணுன்னா வந்துட்டு சும்மா வாயில் வந்ததை வந்துட்டு அப்படியே வட சுட்ட மாதிரி சொல்லிட்டு போயிட முடியாது. அது வந்து எப்படி பண்ணணும், எந்த மாதிரி புறாக்கு எந்த ஸ்டேஜில் இருக்கும்போது இதை வந்து கொடுக்கணும், இது எப்படி கொடுக்கணும், எத்தனை நாள் கொடுக்கணும், அது எல்லாமே வந்துட்டு நம்ம வீடியோவில் காட்டிட்டு தான் வந்துட்டு போட்டால் தான் வந்துட்டு அது பார்க்குறவங்களுக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும். அதனால தான் எங்களுக்கு இவ்வளோ டைம் எடுக்குது இந்த வீடியோ போடுறதுக்கு. அதுவும் இல்லாமல் வந்துட்டு எனக்கு ஆஃபீஸ் ஒர்க்கும் இருக்குது, அதை விட்டுட்டு நம்மளால் இதுலேயும் ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஏன்னா வந்துட்டு எனக்கு ஃபேமிலி இருக்குது, குழந்தை இருக்குது, அதனால் வந்து எல்லாருமே ஃபேமிலியை எதிர்த்து தான் நம்ம வந்துட்டு இந்த புறா ஃபீல்டில் இருக்கோம். சப்போர்ட் பண்ணுறவங்க ஒரு சில பேர் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க நம்மளுக்கு. எனக்கு எங்கள் வீட்டில் என் ஒய்ஃப் சப்போர்ட் பண்ணுறதில்ல, எங்கள் அப்பா சப்போர்ட் பண்ணுறதில்ல, என்னோடய வண்டி ஓடிட்டுருக்கு இதில். ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நம்ம வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம புறா உள்ளே வர முடியும். அதனால தான் வந்துட்டு எனக்கு இந்த தம்சூல் வந்துட்டு போடுறது வந்து லேட் ஆகுது. பட் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு மேக் பண்ணி போடுவோம். இப்போது வந்து எதுக்காக அப்போ இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு வந்து ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணி கேட்டார், என்னோடய புறா வந்து பறக்குது, ஒன்னவர் தான் பறக்குது, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, என் புறா வந்து டைம் இன்க்ரீஸ் பண்ணி பறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி என்னோடய புறா கீழேயே பறக்குது, மேலேயே போக மாட்டேந்து அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்டிருந்தார். ஸோ அவருக்காக தான் இந்த வீடியோ. இப்போ நீங்கள் வந்து ஆசைக்காக புறா வந்துட்டு பறக்க விடுறீங்க, டோர்னமெண்ட் இல்லாமல் ஆசைக்காக பறக்க விடுறீங்கன்னா அப்போ நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, உங்கள் புறா வந்து ஒரு 1 hour இல்லைனா ஒரு 2 hour பறக்குது, பட் என் புறா வந்து கீழேயே தான் பறக்குது, மேலேயே போக மாட்டேங்குது அப்படின்னிங்கன்னா பாதாம் பருப்பு ஒன்று எடுத்துக்கோங்க. பாதாம் பருப்பு ஒன்று, அதுக்கப்புறம் கசகசா வந்துட்டு ஒரு சிட்டிக்கு அளவு கசகசா, ஒரே ஒரு பாதாம் பருப்பு, ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு நல்லா அரைச்சிட்டு இது ரெண்டுத்தையும் நல்லா அரைக்கணும். அரைச்சிட்டு அதை உருண்டை பண்ணிவிட்டு ஒரு தேன் வந்து ஒரு மூடியில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் போட்டுருங்க. போட்டுட்டு அதை நல்லா டிப் பண்ணிவிட்டு காலையில் நீங்கள் புறா விடும்போது வந்துட்டு ஒரு 1/2 hour முன்னாடி அதை போட்டுட்டு ஆடாவில் போட்டு விட்ருங்க. ஒரு 1/2 hour இல்லைன்னா ஒரு 1/4 hour, ஓகேங்களா? போட்டுட்டு புறா விட்டிங்கன்னா புறா வந்துட்டு நல்லா மேல் கை போகும், புறா நல்லா அதிக டைம் இன்க்ரீஸ் பண்ணியும் பறக்கும், சரிங்களா? இப்போது இப்போது என்னென்னா வந்துட்டு இளநீர் இருக்குல்ல, நம்ம இளநீர் எல்லாருக்குமே தெரியும், இளநீர் தண்ணியில் வந்துட்டு நைட்டு வந்துட்டு பாதாம் வந்துட்டு ஊற வைக்கணும். பாதாமை ஊற வச்சுட்டு அதை வந்து காலையில் வந்துட்டு நல்லா அரைச்சிட்டு அதை வந்துட்டு பால் மாதிரி செஞ்சுட்டு புறாக்கு போட்டோன்னா புறா வந்துட்டு நல்லாவே டைம் இன்க்ரீஸ் பண்ணி பறக்கும் சாதா புறா, ஓகேங்களா? நல்லா சவாரி போவோம், நல்லா டைம் இன்க்ரீஸ் பண்ணி பறக்கும். இப்போ 1 hour 2 hour பறக்கிற புறா வந்துட்டு நல்லாவே டைம் இன்க்ரீஸ் பண்ணி பறக்கும் இந்த ஒரு மெத்தடில், சரிங்களா? மூணாவது வந்துட்டு என் புறா வந்துட்டு அப்படியே சாஃப்டாக இருக்குது, திமிர் மேலேயே வரல அப்படின்ற ஒரு இதுக்கு என்ன பண்ணணும்னா வந்துட்டு வெள்ளாட்டு பால் இல்லைனா ஆட்டுப்பால் வந்துட்டு பாதாமை வந்துட்டு ஊற வச்சுட்டு அந்த பாதாம் வந்துட்டு அரைச்சி அதை மிக்ஸ் பண்ணி அதை வந்து புறாவுக்கு கொடுத்தோன்னா புறா நல்லா திமிர் மலை வரும். திமிர் மலை வந்துட்டு புறா வந்துட்டு நல்லாவும் பறக்கவும் செய்யும்.
இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மூணு விஷயம் சொல்லியிருக்கேன், அந்த மூணு விஷயத்தில் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு, பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் எதுனா வந்து நான் எதுனா தப்பாக சொல்லியிருந்தாலும் அதையும் கமெண்ட் பண்ணிவிட்டு மென்ஷன் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சது நானும் கற்றுப்பேன், சரிங்களா? அதே மாதிரி வந்துட்டு இன்னொருத்தர் வந்துட்டு சாதாப்புற சேல்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டார். என்கிட்ட சாதாப்புற சேல்ஸ் எல்லாம் இல்லை, நான் வந்து ஃபுல்லாக ஓமர் தான் வச்சுருக்கேன். சாதாப்புற எல்லாமே கொடுத்துட்டேன் நான், கொடுத்துட்டேன்னா விற்கலை. எங்கள் அண்ணன் வீட்டில் எத்தனை போய் போட்டுட்டேன் எல்லாமே, எதுவும் சேல்ஸ்லாம் எதுவுமே பண்ண மாட்டேன் நான். மேபி இன் ஃபியூச்சரில் வந்துட்டு எதனா இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன், நான் வந்துட்டு வீடியோ போடுற சேல்ஸ் எதனா இருந்துச்சுன்னா. அதுக்கப்புறம் வந்துட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் வந்துட்டு தம்டூல் வீடியோ போடுறேன், அது ஃபுல்லாக ஒரு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட நான் போடுறேன். அது வந்து 5 பொருளா 7 பொருளா 10 பொருளா 11 பொருளா 15 பொருளா இல்லைன்னா 15+1 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போட்டிருக்காங்க. அது நாங்கள் வந்து எப்படி மெத்தட் ஃபாலோ பண்ணி போடுறோம் அப்படின்றத வந்துட்டு நான் போடுறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.